அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் வணக்கம் இன்று உச்சநீதிமன்றத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வு பதவி உயர்வு வழக்கு பதிமூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு வந்தது இதில் இருபத்தி நான்கு வழக்குகள் விசாரிக்கப்பட்டது அறுபது புள்ளி ஒன்றிலிருந்து அறுபது புள்ளி இருபத்தி நான்கு வரை பட்டியலிடப்பட்ட வழக்குகள் விசாரணைக்கு வந்தன அதில் அறுபது புள்ளி ஒன்றில் எஸ் எஸ் காசி என்பவர் வழக்கறிஞர் ஆஜரானார் அது ஆணி பாக்கியராணி கேஸ் அதாவது மைனாரிட்டி ஸ்கூல் கேஸ் மைனாரிட்டி பள்ளிகளில் நியமனங்களுக்கு டெட் தேவையில்லை என்ற கேஸ் அறுபது புள்ளி நான்கில் நளினி சிதம்பரம் என்ற வழக்கறிஞர் ஆஜரானார் அது வனஜா தரப்பில் ஆஜராகப்பட்ட கேஸ் அவர்களும் பதவி உயர்வுக்கு டெட் தேவையில்லை என்பதான ஒரு வழக்கு அதை இல்லாமல் என்சிடி தரப்பில் ஒரு வழக்கறிஞர் ஆஜராகியிருந்தார் அது அரசு தரப்பு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய தரப்பு அதேபோல் டெட் வழ ப்ரமோஷனுக்கு வேண்டும் என்ற தரப்பில் தமிழ்நாட்டிலிருந்து கவிதா ராமேஸ்வர் என்ற வழக்கறிஞர் ஆஜராகியிருந்தார் இந்த நான்கு பேரும் தான் இந்த வழக்கிலே ஆஜராகியிருந்தார்கள் இதிலே வழக்கு இந்த அரசு தரப்பு வழக்கறிஞர் என்பவர் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தோடனே இதை ரெண்டு செட்டாக ரெண்டு மேட்டராக வந்து டாக் பண்ணணும் பிரிக்கணும் அப்படின்னு சொல்கிறார் அதாவது மைனாரிட்டி கேஸ் நான் மைனாரிட்டி கேஸ்னு பிரிங்க அல்லது டெட் வேணும் டெட் வேணாம் அப்படிங்கிற மாதிரி பிரிங்க அல்லது நியமனம் ப்ரொமோஷனுங்கிற மாதிரி ஒரு ரெண்டு செட்டாக அது பிரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் அது எந்த ரெண்டு செட்டுங்கிறத அவர் கிளாரிஃபைடாக சொல்லலை அதில் பார்த்தீங்கன்னா இந்த வனஜா அண்ட் டீச்சர்ஸ் கேஸில் வந்து பார்த்திங்கன்னா பதவி உயர்வுக்கு டெட் வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் வந்து ப்ரமோஷன் பாதிக்கப்படுது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக அவங்க வாதாடுறாங்க அதே போல் ஆணி பாக்கிய ராணி அப்படிங்கிற கேஸில் வந்து நியமனங்களுக்கு டெட்டு வேண்டியதில்லை அப்படிங்கிறத மாதிரி வாதா அந்த வாதம் போயிட்டுருக்கு சரி இப்போ ஜட்ஜ் என்ன கேட்குறாரு ப்ரொமோஷன் கொடுக்குறதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கவர்மெண்ட் தரப்பில் ஆகிற கேட்குறாரு அப்போ வந்து இவர் என்ன சொல்கிறார் நிறைய ஹெச்எம்ஸ் வேக்கண்டாக இருக்காங்க ப்ரொமோஷன் கொடுக்க முடியல ஏன்னா இந்த தீர்ப்பு இடையில இருக்குது அதுக்கு ஸ்டேவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அதனால் வந்து ஒரு தனி இன்டர்வியூமா எங்களுக்கு கொடுங்க வித்தவுட் டெட் ஆசிரியர் தகுதி தேர்வு இன்றி நாங்கள் பதவி உயர்வு கலந்தாய்வு நடத்துவதற்கு ஒரு இடைக்கால ஆணையை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்குறார் அதற்கு டெட் வேணும் அப்படிங்கிற தரப்பில் வாதாடின திருமதி கவிதா ராமேஸ்வர் வழக்கறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஏற்கனவே ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சென்னை மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் வாங்க வழங்கப்பட்ட தீர்ப்பில் வந்து டு கண்டினியூஸ் இன் சர்வீஸ் அதாவது பணியை தொடர்வதற்கு தான் டெட்டு தேவையில்லைன்னு கொடுத்துருக்காங்க ஆனால் எஸ் பர் என்சிடி ரூல் படி ப்ரொமோஷனுக்கு டெட் வேணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க அதாவது அந்த ஆர்டிக்கல் த்ரீ ஜீரோ நைனின் படி அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து பார்லிமெண்ட்டினுடைய லெஜிஸ்ட்ரேஷனுக்கு சட்டத்திற்கு எதிராக இருக்கிறது செக்ஷன் பன்னெண்டு ஏ படி பாராளுமன்றத்தினுடைய சட்டத்திற்கு எதிராக இருக்கிறது எது தமிழ்நாட்டினுடைய ஆர்டிகல் த்ரீ ஜீரோ நைன் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை கோட் பண்ணுறாங்க அதாவது என்சிடி வந்து டெட் வேணும்னு வந்து கொடுத்துட்டாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து தன்னிச்சையாக ஒரு முடிவை வந்து நீங்கள் எங்களுக்கு வேண்டான்னு முடிவு எடுக்க முடியாது அதுதான் அந்த டோல் அப்படி எடுத்தாங்கன்னா அது வந்து பாராளுமன்ற சட்டத்தை மீறுவதாக செயல் அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க ஐயாயிரம் மேக்கண்ட் இருக்குது லாஸ்ட் இயரும் ப்ரமோஷன் போட முடியல போடாமல் இருக்காங்க சரி ஐயாயிரம் லட்சம் இருந்தாலும் எங்ககிட்ட முப்பத்தி ரெண்டாயிரம் ஆசிரியர்கள் டெட்டு குவாலிஃபைடோட தற்பொழுது அரசு பணியில் பணியாற்றி வர்றாங்க அப்போ குவாலிஃபைட் டீச்சர்ஸ் அப்படிங்கிறவங்க இருக்கிறாங்க அதனால் நீங்கள் குவாலிஃபைட் டீச்சர்ஸை ப்ரொமோஷன் பண்ணணும் அதுக்கு நீங்கள் ஆர்டர் இஷ்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க லாஸ்ட் இயர் இந்த எஸ்எல்பி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல கோர்ட்டு ஸ்டே கொடுக்கல ஸோ என்ன சொல்கிறாங்க வி ஆர் ஆஸ்கிங் அதாவது ஐ ஆம் ஆல்சோ த சீக்கிங் த இன்டர்வியூ ஆர்டர் அப்படின்னு சொல்கிறாங்க குவாலிஃபைட் கேண்டிடேட்ஸ்க்கு நீங்கள் டே ப்ரமோஷன் கொடுங்கிற என்ட்ரி மாட்டர் நாங்கள் கேட்குறோம் அவங்க எப்படி டெ டெட்டு ஹோல்டர் வித்தவுட் டெட்டுக்கு என்ட்ரி மாட்ரு கேட்குறாங்களோ அதே போல் நாங்களும் வந்து அதே என்ட்ரி ஆர்டர் தான் கேட்குறோம் வித் டெட்டோட கேட்குறோம் அவங்க வித்தவுட் டெட்டோட கேட்குறாங்க ஸோ இந்த லே ஸ்டேட்டுடைய லெஜிஸ்லேட்டிவ் வந்து ஓவர் கவர் ஆகுது அதாவது மீற முடியாது மத்திய அரசாங்கத்தோட சட்டத்தை மீற முடியாது இந்த விஷயத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வந்து எஸ்எல்பியினுடைய ஃபைனல் அவுட்கம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது எதுவாக இருந்தாலும் அந்த எஸ்எல்பியோடய ஃபைனல் எதுவாக இருந்தாலும் நாங்கள் கட்டுப்படுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஜட்ஜஸ் வந்து ஒரு வார்த்தை இடையில கேட்குறாங்க அதில் முஸ்லீம்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்கன்னு கேட்குறாரு அதனால் அது எதுக்கு கேட்டார்னு யாருக்கும் புரியலை எங்களுக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு லாயர் வந்து இதில் இருபத்தி நாலு மேட்டர்ஸ் இருக்குது இது வந்து கம்பைன் பண்ணுறதுக்கு ஒரு இன்சார்ஜ் போடுங்க இது வந்து ஒரு பெரிய குழப்பமாக இருக்குது இந்த இருபத்தி நாலு கேஸில் யார் ரெஸ்பாண்ட்டு யார் வந்து என்னது பெட்டிஷனர்ஸு அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய என்னென்ன ப்ரேயர் இருக்குது அப்படிங்கிற பெரிய கொம் குழப்பம் இருக்குது அதனால் இதை கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு கம்பைன் பண்ணி ஒரு 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 சார்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு இன்சார்ஜை போடுங்க எனக்கு குழப்பமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு லாயர் சொல்கிறார் ஆனால் அவர் எந்த லாயர் அப்படிங்கிறது இன்னும் ஒரு புலன ஆகலை அப்படி அது இன்னொன்று இன்னொன்று அரசு தரப்பில் வழக்கு வா வாதாடப்பட்ட வாதாடின அந்த வழக்கறிஞர் வந்து இந்த வழக்குகளை வந்து செக்ரிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார் ஃபஸ்ட்டு வி நீட் டு செக்ரிகேட் அப்படின்னு சொல்லி ஜட்ஜஸும் ஒத்துக்கிறாங்க ஆமாம் செக்ரிகேட் பண்ணணும் தீஸ் கேசஸ் டு பி செக்ரிகேஷன் அப்போ வந்து என்ன சொல்கிறாங்க அவ்வாறு செக்ரிகேஷன் பண்ணிவிட்டு கம்ப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க இதெல்லாம் வந்து கோர்ட்டுடைய வார்த்தைகள் சரி அவ்வாறு கிளாஸ் ஒன் கிளாஸ் டூனு இந்த கேசஸை வந்து செக்ரிகேட் பண்ணும்பொழுது ஜட்ஜஸ் சொல்லியிருக்காங்க ஆனால் அது எதன் அடிப்படையில் பண்ணுவாங்கங்கிறத அந்த வாதங்களில் விளக்கலை அதாவது டைரக்ட் ஆஃப் குட்மெண்ட் ப்ரொமோஷனுக்கு வளர்க்குறாங்களா இதற்கிடையில் என்சிஐடிலேருந்துடைய லாயர் வந்து ஐ மே பி பர்மிட்டட் டு ஃபைல் த ஃபைல் கவுண்டர் கவுண்டர் அபிடேவிட் அண்டு கலத்துராமா அப்படின்னு சொல்லிவிட்டு என்சிடினுடைய லாயர் ஆஜராறாரு அப்போ ஜட்ஜஸ்க்கு அப்போ தான் ஒரு குழப்பம் வருது அவர் கேட்குறாங்க ஜட்ஜஸ் கேட்குறாங்க இதில் யார் யாரெல்லாம் பார்ட்டிஸ் இருக்கீங்க அப்படிங்கிற கேள்வியை கேட்குறாரு ஸோ அதனால் வந்து மேடம் கூட சொல்கிறாங்க வி ஆர் த ரெஸ்பாண்ட் அண்டு என்னது எல்லாம் சொல்லிவிட்டு வி ஆர் சேலஞ்சிங் த ரூல்ஸ் அப்படிலாம் சொல்கிறாங்க பப்ளிக் அத்தாரிட்டிஸ் வந்து இதில் யாராக இருக்கீங்க அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கிறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் என்சிடி இருக்கிறாங்க இவங்கெல்லாம் பப்ளிக் அத்தாரிட்டிஸ் அப்புறம் யார் இருக்கா அப்படின்னு கேட்கும்பொழுது அன்குவாலிஃபைட் டீச்சர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு ஒரு லாயர் அதாவது பிரைவேட் பார்ட்டிஸ் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க ஸோ பப்ளிக் அத்தாரிட்டீஸ் கூடியவங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டும் என்சிடி மட்டும்தான் அப்படின்னா வில் டீலிட் ஆன் ஃபிஃப்டீன் அக்டோபர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்னு எழுதிடுறாங்க அன்னைக்கே இந்த வழக்கை நம்ம வந்து என்ன பண்ணலாம் கன்சிடர் பண்ணிக்கலாம் முடிவு பண்ணிக்கலாம் ஒரு முடிவுக்கு வந்துடலாம் இடையில் ஒரு லாயர் ஆஜரானார் அப்போ அவங்கள்ட்ட உடனே ஹூ ஆர் அப்படிங்கிற கேள்வியோடு முடிக்கிறாரு ஐ ஆம் த பர்சன் பேச ஆரம்பிக்கிறார் அவர்கிட்ட நம்ம வந்து அவர் எதுவுமே பேசாமல் ஈஸியாக வந்து பதினஞ்சு அக்டோபர் டுவெண்ட்டி ஃபோரில் நம்ம முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற இதோட சிம்பிளாக வந்து அந்த வழக்கு வந்து முடியுது வழக்கில் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எந்த விதமான தடை ஆணை கொடுக்கப்படலை இடைக்கால ஆணை கொடுக்கப்படலை என்சிடி வந்து ஏற்கனவே வந்து ப்ரொமோஷன் டெட் வேணுங்கிற ஆர்டர் ஆர்டியில் கொடுத்துருக்குறாங்க ஆல்ரெடி ரெண்டு முறை வந்து டெட்டு ஹோல்டர்ஸ் வந்து ப்ரொமோஷன் டெட்டு வேணும் அப்படிங்கிற ஜட்மெண்ட்டை மெட்ராஸ் ஹைகோர்ட்ல வாங்கிருக்காங்க இதெல்லாம் டெட்டு ஹோல்டர்ஸ்க்கு சாதமாக இருக்குது எது எப்படியோ பதினஞ்சு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஒரு முடிவு ஒரு தீர்வு ஒரு தீர்ப்பு ஒரு இடைக்கால ஆணை என எதுவோ ஒன்று நிச்சயமாக நடக்கப் போகிறது அதன் மூலம் அதனை தொடர்ந்து பதவி உயர்வு கலந்தாய்வு கட்டாயமாக விரைவில் நடக்க உள்ளது என்பது மட்டும் இன்றைய வழக்கு நட நகர்விலிருந்து புலனாகிறது அடுத்த கட்ட இந்த வழக்கு நகர்வு பதினஞ்சு பத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வழக்கு என்பது மிகுந்த உச்சபட்ச எதிர்பார்ப்பை அனைத்து ஆசிரியர்களிடையே ஏற்படுத்தி உள்ளது என்பதுதான் குறிப்பிடத்தக்கது கூடுதல் தகவல்களுக்கு நம்மோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் வளமுடன்